தமிழ் சினிமாவின் தருதலை அஜித்தை பற்றி மற்ற நடிகர் நடிகர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? முதல்ல த்ரிஷா கிட்ட கேட்போம். த்ரிஷா, அஜித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல. ஐயோ, ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்றேன்னு சொல்லி கழுத்து அறுக்குது. சரி, அஜித் வீட்டுல இருக்கிற நேரம் ஷாலினிக்கு என்ன உதவி எல்லாம் செய்வாரு? பொண்டாட்டியோட உழிப்பா வட. சரி, இன்னமும் அஜித்தை பத்தி பேசுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நீங்க டென்ஷன் வேணா, நாங்க இப்பயே கிளம்பிடுறோம். அடுத்ததா நம்ம சத்யராஜ் வராரு, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஒரு மேடையில வச்சு அஜித் பேரை சொல்லி நீங்க கைத்தட்டல் வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆளே, அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்குறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா? நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா? டேய் சொல்ற பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு போல வருச்சுல. நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா? சரி சத்யராஜ் சொல்லுங்க, அஜித் ஃப்ரீயா இருக்கிற நேரம் என்ன பண்ணுவாரு? ஐயோ, என்னது? சரி, அஜித் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? கொண்டாட்டிக்கிட்ட நாம படுத்தா அவனுக்கா ஏன் வேகுது? அடப்பாவி, அஜித் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கிறதா? ஏகன் படத்துல நயன்தாரா கூட அஜித் டான்ஸ் ஆடாரு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, நான் எப்படிங்க சொல்றது? நீங்க சொன்னாலும் சில வேலை அந்த மனசன் கேப்பது, நான் சொன்ன எப்படி கேப்பது? அதுக்காக நீங்க தான் போய் சொல்லணும். சரி, கடைசியா அஜித்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ, இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. சரி, நீங்க ஏத்துறீங்கன்னு தெரியுது, நான் அஜித் கிட்ட அப்படியே இது பண்ணி சொல்லிடுறேன், கவலைப்படாங்க, நன்றி. சரி, அடுத்ததா நம்ம சிம்பு வராரு, அவர்கிட்ட அஜித்தை பத்தி கேப்போம். சிம்பு, நீங்க பில்லா படம் பாத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம், எப்படி பில்லா படம் இருந்துச்சு? எனக்கு பிடிக்கல, பட் சங்கீதா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, மாஸ்டரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு, பட் எனக்கு பிடிக்கல. சிம்பு, ஏங்க பிடிக்கலன்னு சொல்றீங்க? சி, நல்லா இருந்தது. தே வாஸ் லைக் நைஸ் சாங், சம்வாட் எனக்கு பிடிக்கல. சிம்பு, நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? சீரியஸா சொல்றேன், நாட் ஜோக்கிங், உண்மையில எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பில்லா படம் பிடிக்கலன்னு சொன்னா அஜித் என்ன நினைப்பாரு? நான் வந்து யாருக்குமே பயப்படாத ஒருத்தங்க, நான் வந்து எதை பத்தியுமே கவலையே படம், நான் என்னைக்குமே யாருக்குமே வந்து இந்த பார்சியாலிட்டி அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். என் மனசுல என்ன படுதோ அதுதான் நான் செய்வேன். இப்படி ஓபனா சொல்லிட்டீங்களே, மத்தவங்க ஏதாவது நினைச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்ன பிரச்சனைனாங்க, நான் மத்தவங்க மாதிரி கிடையாதுங்க, அது நான் என்ன பண்ண முடியும், எனக்கு நடிக்க தெரியாதுங்க. என்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், யார் எது கேட்டாலும் நான் ஓபனா பேசுறேன், சிம்பு திமிர் பிடிச்சவன் அப்படின்னா எனக்கு நடிக்க தெரியாது. ஏன் சிம்பு பயந்து அழுகுறீங்க இப்படி? சரி சரி விடுங்க, சொன்னது சொல்லிட்டீங்க, நீ என்ன பண்றது? என்னோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், யார் எது கேட்டாலும் நான் ஓபனா பேசுறேன், சிம்பு திமிர் பிடிச்சவன் அப்படின்னா எனக்கு நடிக்க தெரியாது. சரி சிம்பு, நாங்க உங்களை அள வச்சுட்டோம், விடுங்க. இனி அடுத்ததா நாங்க தனுஷை பார்க்க போறோம். தனுஷ் சொல்லுங்க, அஜித்தும் சாலினியும் எப்படி? அதுதான் அவங்க லைஃப், அந்த மாதிரி ஒரு லைஃப்ல, தினமும் அந்த மாதிரி ஒரு லைஃப்ல வயலன்ஸ் இல்லாம எப்படி இருக்கும் சார் லைஃப்? இவ்வளவு கொடூரமானது, இவ்வளவு பயம் லைஃப், அவ்வளவு கொடூரமானதுன்னு தெரியும். வேர் க்ரூட் க்ரூட் அப்படிதான். ஆமா, அப்படிதான். நீங்க சொல்றத பார்த்தா தினமும் அஜித்துக்கு சாலினியால சாம்பார் தான் போல இருக்கு. சரி, கடைசியா அஜித்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவன் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணுதான் அவள் தான் வித்தியாசம். உனக்குள்ளேயும் இருக்கு கேட்டது, எனக்குள்ளேயும் இருக்கு கேட்டது. நான் என் கேட்டதை வெளில காட்டிடுவேன், பயட மாட்டேன், நான் இவ்வளவுதான், நான் இப்படிதான் பண்ண மனுஷன். சரி, இப்ப சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சூப்பர் ஸ்டாரே, இப்படி அஜித்த பண்ணின்னு சொல்லிட்டாரே. சரி, இனி அடுத்ததா கவுண்டமணி வராரு, கவுண்டமணி என்ன சொல்றாருன்னு பாப்போம். சரி கவுண்டமணி, அஜித்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பாத்துட்டு போனா போதும், ஷார்ட் அவுட், அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். இவன் மூஞ்சிக்கெல்லாம் ரேபான் கிளாஸ் அச்சினாயே கைட்டு. ரேபான் கம்பெனிக்கே கேவலம். இவ்வளவு பர்சனாலிட்டியோட டைட்டானிக் ஹீரோ மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிற நானே அடக்கி வாசிக்கிறேன். நீ என்னடா அவுத்துட்டு வாசிக்கிற? அடக்கி வாசிடா. அஜித் படிப்புல எப்படி? ஐயோ, அவனுக்கு சூடு போட்டாலும் படிப்பே வராது. ஆஹா, கடைசியா நம்ம தளபதி வந்துட்டாரு. தளபதி, நீங்க அஜித்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு கெருக்கு, பன்னாட, பரதேசி, பிச்சைக்காரன், இப்படி எல்லாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் நல்லவனா கெட்டவனா? கண்டிப்பா நல்லவன் கிடையாது. தளபதி, அஜித்துக்கு பில்லா படத்துல கண்ணை சுத்தவே தெரியல, கொஞ்சம் அவனுக்காக கொஞ்சம் சுத்தி காட்டுறீங்களா? யாரும் சொல்றாங்க நீங்கத்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு, அது உண்மையா? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேக்குற மொத ஆள் நீ தாண்டா. அப்பா, நீங்க அவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்களா சூப்பர் ஸ்டார் ஆகுறதுக்கு? சரி, இப்ப கடைசியா அஜித்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை இன்னும் புரிஞ்சுக்கல, சீக்கிரமே புரிஞ்சுக்கல. இன்னொரு விஷயம், பிரபு ஏதோ அஜித்தை பத்தி சொல்லணும்ன்றாரு, கேளுங்க. என்ன கொடுமை சரவணன்?